வணக்கம் அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு துறையூர் ஓங்கார குடியிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க ஐயா வணக்கங்க நான் திருச்சி பாலக்கர வரநேரி ஆனந்தபுரத்துலேருந்து வந்திருக்கேன் உங்க பேருங்க சுரேஷ்குமார் நீங்கள் எப்போலேருந்து வந்துட்டு நான் ஒரு இருபத்தி வருடங்களுக்கு மேல இங்க வந்துட்டு இருக்கேன் நான் சரிங்க வந்து முதல் முதல்ல எப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில் ஐயாவோட எளிமை ரெண்டாவது வந்து அவங்க சொன்ன அந்த பூஜையோட விதம் சைவத்தை பற்றி மற்ற முற்று பெற்ற முனிவர்களை பற்றி எப்படி இது பண்ணணும் என்னங்க சித்தர்கள் போற்றி தோப்போ அதோட விளக்கம் அந்த மாதிரி நிறையா சொல்லி எப்படி இப்படிலாம் கேட்கணும் மாதிரி மாதிரிலாம் பண்ணணும் பூஜை என்னென்ன மாதிரி அவங்கள்ட்ட கேட்டு எப்படி இது பண்ணணுங்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இலகுவா சைவத்தை கடைபிடிச்சா மேலே நல்ல நிலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி இது பண்ணாங்க எதுனால சைவத்தை கடைபிடிக்கணும்னு தெரியாத மக்களுக்கு சொல்லுங்க சைவத்தை கடைபிடிச்சாதான் அவங்க உள்ளிருந்து நமக்கு அருளாசி கொடுத்து அவங்கள போல நம்மளும் நீ பெற்ற பேரின்பத்தை பற்றி அடியணம் பெறணும் அப்படின்ற பூஜையில கேட்கற முறையும் சொல்லி கொடுத்து அவங்களும் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற பெற்று ஜீவகாரண உலகத்தை கொடுத்து எல்லா மக்களும் அந்த கடவுள் தன்மை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தை வந்து இருக்காங்க சரிங்களா நீங்க அன்னதான அருட் ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்களா மனச்சனூர் நண்பர்களும் பழைய நம்ம மணப்பாறையிலிருந்து கோபாலகிருஷ்ணன் பழைய அன்பர் இருந்தாரு நம்மளோட நண்பர் ஆசானோட ஆசி பெற்றவர் அது மாதிரி அவரோட சேர்ந்து ஆரம்பத்தை நிறைய செய்தோம் அப்புறம் வெளியிலேயும் பல இடங்கள் தொண்டர்களில் செய்கிறவங்களுக்கு கூட இருந்து நம்மளால் முடிந்த தொண்டை செஞ்சுட்ருக்கோம் அதே மாதிரி சித்தர்கள் போற்றி தொப்பை வந்து தமிழ்நாடு முழுதும் ஐயாவோட கருணையினால் என்னோடய தாயாருடைய நினைவாக வெளியிட்டு முற்று பெற்ற முடிவு ஆலயங்கள்லாம் கொடுத்து கிட்டக்கிட்ட ஒரு பதினெட்டு ஆயிரம் இருபதாயிரம் புத்தகங்களை வந்து ஐயாவோட ஆசையால் என்னோட தாயாரோட நினைவாக அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு ஐயா ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நர்க்கதியும் கொடுத்து அருள் செய்திருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த அந்த ஞான திருவடியில் வந்து ஐயா வந்து அந்த சித்தர்கள் போட்டித்தோப்போட சிறப்புன்னு போட்டு ஒரு பக்கத்தை கொடுத்து இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லா பாவங்களும் சாப விமோசனங்களும் கிடைக்கக்கூடியும் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து வெளிக்காட்டியிருக்காங்க அது என்னோட தாயாருடைய அந்த மரணத்தில் நிகழ்ந்த அந்த ஒரு வருடத்தில் வந்து ஐயா வந்து தெரியாத மாதிரி என்னப்பா அப்படிலாம் நடந்ததாப்பா அப்படின்னு கேட்டாங்க அவங்க சித்தர்களுடைய அந்த ஆசியில் இருக்கப்போ வந்து அந்த போற்றி தொகுப்பில் அவ்வளோ விஷயங்கள் வந்து நிறையா சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே வந்து இது மாதிரி வந்து சிவலோக பதிவு அடைந்துவிட்டால் வைகுந்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆசான் ஞானிகளுடைய ஆசியில் மட்டும்தான் நடக்கும் சிவலோகம் வைகுந்தம் அப்படிங்கிறது வந்து ஐயா இதெல்லாமே செஞ்சுட்டு அமைதியாக இருந்துட்டு அப்படியே அப்பா அகத்தீசர ஆசியில் நடந்திருக்காப்பா அப்படியாப்பா அப்படின்னு கேட்பாங்க சரிங்க ஐயா இங்கே வந்தக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் இந்த ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றம் எங்களுக்காக ம் இந்த மாதிரி திருமணம் ஐயா சீக்கிரம் ஏதாவது ஐயா நானும் பூஜையில் கேட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஐயா சொல்லுவாங்க சரிப்பா இந்த மாதிரி பூஜை நீங்கள் கேளு நானும் உனக்கா வேண்டிக்கிறேன் நாங்கள் என்னோடய மனைவி பக்கத்தில் தான் இருக்காங்க ஐயாவோட ஆசையில் வந்து இது மாதிரி ஞானிகளுடைய இதெல்லாம் நீங்கள் நூல் பார்த்து இவங்கள தான் திருமணம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க நல்லபடியாக எங்களோடய இல்லாத வாழ்க்கை நடந்துட்டுருக்கு சரிங்க ஐயா நீங்கள் அன்னதானம் கொடுக்குறீங்களே அவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஐயா இது மாதிரி வந்து துறையூரில் இந்த குருநாதர் வந்து ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்கங்களை கொடுத்து எந்த மாதிரி பூஜை செய்யணும்னு சொல்லி முருகப்பெருமானை சொல்லி முற்றுப்பெற்ற முனிவர்களை பற்றி சொல்லி வெளி வேஷங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் இதெல்லாம் இல்லாமல் இந்த வழியில் போனால் நல்ல நிலை அடையலாம் அப்படிங்கிறது தெளிவானதை சொல்கிறான் பொங்கார குடியை ஐயாவை பற்றியும் நீங்கள் உங்க உறவினர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிரு சொல்லியிருக்காங்க ஆனால் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு தான் வர்றாங்க ஆனால் முருகப்பெருமானம் முழுமையாக நெருங்கி ஐயாவோட ஆசியில வரணும் அப்படின்னா அதுக்கு பல ஜென்மமாக நிறையா பூஜை செஞ்சு முன்னியம் செய்து வந்திருக்கணுங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் ஐயா தான் அதோட விளக்கங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் கேட்கணும்பா இந்த மாதிரிலாம் போகணுங்கிற உண்மையை காட்டின குருநாதர் உலகத்தில் இவர்கள் தான் சரிங்க ஐயா உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி